தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்குது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சேர விருப்பம் உடைய மாணவர்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த காலேஜில் சேரலாம். தற்போது விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்காங்க. இல்லை பிஏ பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி பிஏ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிகாம் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் சேர விரும்புனா விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் விண்ணப்பம் தான் எல்லாமே. விருப்பமாக இருக்கிறவங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ப்ரௌசிங் சென்டர் போகணும், எங்கேயாவது வெளியில் பணம் கொடுத்து செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் சரி, லேப்டாப்பு செல்ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் அதிலே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் கூட சேர்த்து, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பணம் இதுக்காக வெளியில் பணம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண தேவை இல்லை. TNGASA.IN அந்த இணையதள முகவரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன், அதான் அதனோட விரிவாக்கம். 2024 TNGASA.IN அந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாவே விண்ணப்பங்கள் இருக்குது. அங்கேயே எல்லா ப்ரொசீஜரும் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் கூட இருக்குது. ஒரு முறை நம்ம குயிக்காக அதை வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். உங்களுடைய பெயர், அதாவது ஒன்று உங்களுடைய பெயர் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர் கண்டிப்பாக மஸ்ட்டு. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. வேறு யாராவது ஒருத்தர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் மெசேஜ் வரும் உங்களுக்கு, அப்புறம் அவங்க சொல்லாமல் விட்டுருவாங்க. அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைனா உங்களுடைய அப்பா அம்மா நெருங்கிய உறவினர்கள் மொபைல் நம்பர் அது கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இமெயில் முகவரி, ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க நீங்களே. இப்போ இல்லைன்னா இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஒரு இமெயில் முகவரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. மற்றவங்களோட மெயில் ஐடி கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணாமல் விட்டு போகிறாங்க. அதனால் நீங்களே ஒரு இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் டேட் ஆஃப் பர்த், அதை கொடுங்க. 11ஆம் வகுப்பு பாஸ் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது 11ஆம் வகுப்பு பாஸ் அப்படின்றத கொடுங்க. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நமக்கு +2 தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம். அதனால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கணும், அது பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் TNHSC அதுதான். அதே மாதிரி பாஸ்வேர்டு, ஒரு நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறீங்க, அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணி போகிறீங்க. இனிமேல் நீங்கள் வந்து உள்ளே நுழையணும் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே நுழையணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 ப்ராசஸ் இருக்குது. இந்த 11 ப்ராசஸும் முடித்தால் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் அர்த்தம். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் இந்த 11 ஸ்டெப்பும் முடிங்க, ஈஸி தான். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் வழிமுறை தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த பாடப்பிரிவு எந்த கல்லூரி அப்படின்றத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணால் போதும், எந்த கல்லூரி வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிஏ தமிழ், பிஏ தமிழ் இலக்கியம், பிலிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேரணும் அப்படின்னா தமிழில் எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க்கை வச்சு தரவரிசை பட்டியல் போட்டு அந்த கல்லூரிக்கு, எந்த கல்லூரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கல்லூரிக்கு தமிழ் தரவரிசை பட்டியல் போட்டு அங்கே சேர்க்கை நடைபெறும். அதே மாதிரி வந்து ஆங்கிலம் சேரணும் அப்படின்னா பிஏ ஆங்கில இலக்கியம் படிப்பு அந்த மாதிரி சம்மந்தமாக வந்து சேரணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை தரவரிசை பட்டியல் போட்டு அந்த கல்லூரியில் யார் மார்க் இருக்காங்களோ அது சேர்க்கை வந்து உங்களுக்கு ஆங்கில தரவரிசை பட்டியல் அந்த கல்லூரியில் உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி படிப்புகளை சேர்கிறதுக்கு மற்ற 4 பாடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற 4 பாடங்களில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை, டோட்டல் மதிப்பெண்களை கணக்கிட்டு அதுக்கு தரவரிசை வெளியிடுவாங்க. எல்லாமே அந்தந்த கல்லூரிகள், நம்ம எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறோமோ அந்தந்த கல்லூரிகளில் தான் தரவரிசை எல்லாமே வெளியிடுவாங்க. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த கல்லூரியை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ஸோ விண்ணப்பங்களை எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய அந்த விவரங்கள் எல்லாமே நீங்களே பூர்த்தி செய்யலாம், யாரும் தேவையே இல்லை. இதில் இருக்கிற மாதிரி படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி, செல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஓடிபி ஒன்று கேட்கும் உங்கள் செல்லுக்கு, உங்கள் செல் தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஓடிபி ஒன்று கேட்கும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்து உள்ளே போயிடலாம். திரும்ப நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும். யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி தான், பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா அந்த பாஸ்வேர்டு, அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். அது கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அது கேட்கும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், பாதுகாவலர் பெற்றோர் பெயர், உங்களுடைய முகவரி, தாய்மொழி இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவட்டம், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் கேட்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 படிநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி சிறப்பு ஒதுக்கீட்டின் தகவல்களை பதிவு செய்கிறதா இருந்தாக்கா அதை நீங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படையில் பணிபுரிந்த அந்த மாணவர்கள், அந்த அப்பா
பணிபுரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், என்சிசி ஏஜ் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க, மாணவர்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர்களா படையில பணிபுரிஞ்சு தந்தை பணிபுரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க அல்லது மனைவி, இதெல்லாம் நம்ம அதில் என்டர் பண்ண போகிறோம். அடுத்தது கல்வி உதவித்தொகை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். நீங்கள் படித்த பள்ளி, பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் கேட்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். 6-12 வரைக்கும் நீங்கள் படித்த பள்ளி, தேர்ச்சி பெற்ற ஆண்டு, தேர்ச்சி பெற்ற மாநிலம், மாவட்டம், எந்த பள்ளி அப்படின்றது அங்கேயே டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டம் தேர்ந்தெடுத்தாவே அதுக்கு அடுத்ததில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பெயர்லாம் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். 6-12 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த பள்ளியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அரசு பள்ளியில் படிச்சிங்களா, தனியார் பள்ளியில் படிச்சிங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சேகரிக்கிறாங்க அதுக்காக. அடுத்தது அடுத்த படிநிலையில் பார்த்தீங்கன்னா கல்விசார் தகவல்கள் பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும் இருக்கும். நீங்கள் ஹையர் செகண்டரியில் பெற்ற மதிப்பெண்கள் என்ன, தேர்வு எண், உங்களுடைய தேர்வு எண், மொத்த மதிப்பெண், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் அதை நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கல்லூரிகளை தேர்வு செய்கிறது. நீங்கள் எந்த பாடப்பிரிவு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம். அதே மாதிரி எந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கல்லூரியில் சேரலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த பாடப்பிரிவு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை எந்த கல்லூரியில் இருக்குதோ அந்த கல்லூரியை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எத்தனை படிப்பு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் 2 ரூபா, மற்றவங்களுக்கு 50 ரூபாய், அது மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த பாடப்பிரிவில் நீங்கள் சேரணும் அப்படின்றது நீங்கள் அந்த பாடப்பிரிவுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பாடப்பிரிவை செலக்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, எந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு தரவரிசை வெளியிடுவாங்க. எந்த கோர்ஸும் எந்த காலேஜில் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதுக்கு அடுத்தடுத்து ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுங்க. மற்ற கோர்ஸு மற்ற காலேஜ் எல்லாமே அடுத்தடுத்து ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. எத்தனை கோர்ஸு எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அந்த ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்றத நீங்கள் மாற்றணுனாலே நீங்கள் மாற்றிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த படிநிலை சேவ் கொடுத்து அடுத்தது போனீங்க அப்படின்னா அடுத்த படிநிலை முன்னோட்ட பகுதி வரும். நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரிவியூ பார்த்துக்கிறது. ப்ரிவியூ பார்த்துட்டு கட்டணம் செலுத்தணும், அதிலே வரும் எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்றது. இணைய வழி மூலிமா தான் பணம் கட்டணும், ஆன்லைனில் தான் பணம் கட்டணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ அதாவது கூகுள் பே, பேடிஎம் இது மூலிமா கூட நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். அதிலே எவ்வளோ பணம் கட்டணும்னு வரும், நீங்கள் செலக்ட் பண்ணதை பொறுத்து அந்த பணத்தை நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்த படிநிலை பார்த்தீங்கன்னாக்க சான்றிதழ் பதிவேற்றல். உங்கள்கிட்ட என்னென்ன சான்றிதழ் இருக்குதோ, அவங்க என்னென்ன சான்றிதழ் கேட்குறாங்களோ அந்த சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஆஸ்டிக் சிம்பிள். அது ஸ்டார் சிம்பிள் இருக்கக்கூடிய சான்றிதழ் எல்லாம் கட்டாயம் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். மற்ற சான்றிதழ்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். எல்லாமே PDF வடிவத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது JPG PNG வடிவத்தில் நீங்கள் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 150 KB 1 MB வரையும் அதுக்குள்ளே இருக்கலாம் அந்த சைஸு. உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அது இமேஜ் வடிவில் தான் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கையொப்பமும் இமேஜ் வடிவில் தான் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அது வந்து 20 KB 50 KB இருக்கணும், அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பதிவேற்றதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல், உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தால் அவங்களே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைனில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கடைசியாக அந்த விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய விவரங்கள், நீங்கள் டைப் பண்ண எல்லாமே விவரங்கள் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த 11 படிநிலையும் நீங்கள் அப்ளை பண்ணணும், அது பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியிலையும் இருக்குது, நீங்கள் அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க, இங்கிலீஷில் தான் எனக்கு தெரியும் சார்ன்றவங்க, ஆங்கிலம் மீடியம் இருக்குது, அதிலையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ புக் லிஸ்ட்டு கையேடு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காலேஜ் இருக்குது இது எல்லாமே இதில் தான் இருக்கும். கல்லூரிகள் பற்றிய தகவல்கள் எல்லாமே இந்த புக் லிஸ்ட்டில் தான் இருக்குது, இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவு, எந்த காலேஜில் எந்த பாடப்பிரிவு இருக்குது அப்படின்றது இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த காலேஜினுடைய கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜினுடைய கோடை நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ BA தமிழ் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் கோர்ஸ் அந்த கோடு பார்த்துட்டீங்க, BA தமிழ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது இல்லாமல் தனித்தனியாக காலேஜும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தனித்தனி காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது. ஒரு சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா Shift 1 இருக்கும், அதே மாதிரி Shift 2 இருக்கும் அப்படியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் எப்படி சேரணும் அப்படின்றத அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். நீங்கள் எந்த மீடியம் சேர்றீங்க அப்படின்றத அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும், எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் தனித்தனியாக இருக்குதா அப்படின்றதும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜினுடைய இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். தனித்தனியாக அந்த காலேஜ் அந்தந்த காலேஜுக்கு வெப்சைட் இருக்குது, அதிலையும் நீங்கள் போயிட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கல்லூரிகளின் பட்டியல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
உங்கள் டிஸ்ட்ரிக்டில், நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்றத அவங்க லிஸ்ட்டாகவே கொடுத்துட்றாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தருமபுரி, தருமபுரியில் என்னென்ன காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தருமபுரி, தருமபுரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது தருமபுரி, அப்புறம் பென்னாகரத்தில் இருக்குது, அரூரில் இருக்குது, பாப்புலேட்டிப்பட்டியில் இருக்குது, அந்த மாதிரி காரிமங்கலத்தில் இருக்குது. அவங்களே கொடுத்துருக்காங்க எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் விண்ணப்பிக்கலாம், எந்த பாடப்பிரிவு வேணுமோ அந்த பாடப்பிரிவுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றது அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க, அந்த ஆவணங்கள் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. மெயினாக என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, சிறப்பு இட ஒதுக்கீடு ஏதாவது தேவை அப்படின்னா அது, அதாவது முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை, முதல் பட்டதாரி, அந்தமானிக்க பாரதியை சேர்ந்த தமிழர்களாக இருந்தால் அது, ஆன்லைனில் பணம் செலுத்துறதுக்கான அந்த கட்டணம், உங்களுடைய எம்இஸ் நம்பர், டிசிலே இருக்கும் உங்களுடைய எம்இஸ் நம்பரு, அதேமாதிரி ஆதார் நம்பரு, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படித்த பள்ளி அந்த தகவலை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th மார்க்ஷீட் வச்சுக்கணும், 12th மார்க்ஷீட்டு, அதாவது 12th மார்க்ஷீட் இல்லைனா இப்போ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட ஓகே. அதேமாதிரி ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட், தரவுத்தாள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஆன்லைனில் டைப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இது என்ன, ஒரு முறை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க, இதை ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு முறை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சேர்க்கை அட்டவணை கொடுத்துருக்காங்க. சேர்க்கை அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய துவக்க நாள் 6/5/2024 ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள், கடைசி நாள் 20/5/2024, இது பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 20/5/2024. ஸோ மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் கல்லூரியினுக்கு அனுப்புறது வந்து 24/5/2024. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எந்த காலேஜில் சேரணுமோ அந்த காலேஜுக்கு தான் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்கள் அந்த காலேஜை தான் காண்டாக்ட் பண்ணணும், அது பார்த்துக்கோங்க. மற்றபடி அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பள்ளி மண்டலம் தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலாவது தேவை அப்படின்னா அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா tngaesa.in அந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா இணையதளத்தில் இருக்க வழிமுறைகளை பின்பற்றி ஏற்கனவே டேட்டா ஷீட் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண உட்காருங்க. ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணலாம், யாருடைய உதவியும் தேவையே இல்லை. உங்களுக்கு யாராவது உதவி தேவை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உதவியோட கூட நீங்கள் உட்காந்து அப்ளை பண்ணலாம். பணம் வெளியே ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு பணம் கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதேமாதிரி கல்லூரிகள்லையும் உங்களுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க, கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களால் விண்ணப்பிக்க முடியாதவங்க கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 20/5/2024, அது பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. நன்றி.